வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் கண்டங்கத்திரி என்னும் மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழகத்தில் எங்கும் தரிசு நிலங்களில் வளர்கிறது. முட்களுடன் மாற்று அடுக்கில் அமைந்த ஒரு பசுமையான இலைகளையும் நீல நிற மலர்களையும் சிறு கத்திரிக்காய் வடிவிலான காய்களையும் உடைய ஒரு செடி. இதனுடைய பழங்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். இது செடி முழுவதும் பார்த்திங்கன்னா முட்கள் ஒன்று நிறைந்திருக்கும். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஆஸ்துமாவுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து. இதை எப்படி வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, கண்டங்கத்திரியோட வேர் 30 கிராம், சுக்கு 5 கிராம், சீரகம் 2 சிட்டிகை, கொத்தமல்லி 1 பிடி, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 லிட்டர் தண்ணியில் போட்டு 1/2 லிட்டராக சுண்டை காய வச்சு 4-6 தடவை 100 மில்லியாக குடித்து வந்தீங்கன்னா, இந்த சீதன காய்ச்சல், சளி காய்ச்சல், நுரையீரல் பற்றிய எந்த காய்ச்சலும் வந்து சரியாகுங்க. அடுத்ததாக, கண்டங்கத்திரி சம்பளம் 1 பிடி, ஆடாதொட 1 பிடி, விஷ்ணுகாந்தி பற்பாகம் 2 பிடி, சீரகம் சுக்கு 10 கிராம், இதெல்லாத்தையும் செதுச்சு 2 லிட்டர் தண்ணியில் போட்டு 1/2 லிட்டராக காய்ச்சி 100 மில்லி அளவு 4-6 தடவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த புழு ஜுரம், நிமோனியா ஜுரம், மண்டை நீர் ஏற்ற காய்ச்சல் இதெல்லாமே வந்து சரியாகுங்க. இதை வந்து கண்டங்கத்திரி குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக, கண்டங்கத்திரி காயின் சாறை தேனில் கலந்து 10 மில்லி அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொண்டை கட்டு சரியாகும். அடுத்ததான், கண்டங்கத்திரி வேரை நல்லா அரைச்சி 20 கிராம் அளவு துளி நீரில் கலந்து தினமும் 2 வேளை குடித்து வந்தீங்கன்னா மூக்கில் நீர் பாய்தல், தலையேற்பம், கப நோய்கள் இது எல்லாமே வந்து சரியாகுங்க. அடுத்ததான், இந்த கண்டங்கத்திரி பழத்தை நல்லா உலர்த்தி நெருப்பில் சுட்டு வாயில் புகை பிடிச்சு வந்தீங்கன்னா பல்வலி, பல் அரணை இதெல்லாமே வந்து சரியாகும். அடுத்ததான், கண்டங்கத்திரி வேர், ஆடாதோட வேர் இதெல்லாமே 40 கிராம் எடுத்து அரிசி திப்பிலி 5 கிராம் இதை செதைச்சி 2 லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி 1/2 லிட்டராக 100 மில்லி அளவு தினம் 4 வேளை குடித்து வந்தீங்கன்னா இறைப்பிருமல், அதாவது ஆஸ்துமா, எண்புருக்கி, அப்புறமா ஈல இருமல், கபம் இருமல், பீனிசம் இது எல்லாமே வந்து சரியாகுங்க. அடுத்ததான், கண்டங்கத்திரி பொடியை வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி, இருமல், இரத்த அழுத்தம், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாகும். அடுத்ததான், கண்டங்கத்திரி லேகியம், அது எப்படின்னு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் சளி, இருமல், ஆஸ்துமா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது. அப்புறமா நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.